வணக்கங்க. 7/8/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நாங்கள் கால்நடை தீவனங்கள் வந்து விற்பனை பண்ணுறோங்க. கடந்த 11 மாதங்களாக விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். 2 விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம்ங்க, இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. ஈரப்பதமிக்க தீவனத்தில் 6 பொருள் கலந்து வருதுங்க. அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா 60% வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு திப்பி மாவு, 20% மக்காசோள திப்பி, ஒரு 15% பார்லி திப்பிங்க, மஞ்சத்தூளுங்க, கல்லுப்புங்க, கொஞ்சமாக மொலாசஸுங்க, இது கலந்து ஒரு ஐட்டம் வருதுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 18 பொருட்கள் கலந்து வருதுங்க. அது ட்ரை தீவனம். ரெண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. இரண்டுமே நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550 ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க. கால்நடை தீவனங்கள் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பார்சல் வேணுனாலும் நீங்கள் பதிவுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, ரதிமினா பார்சல் சர்வீஸில் மூட்டைகளும் நாங்கள் பார்சல் போட்டு கொடுத்துட்றோமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. நல்ல குணவனமான, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத, நல்ல கறவை திறன் வரக்கூடிய 4வது ஈத்து மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. ஈத்து 4 ஈத்து, சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சா காலையில் 1.5 கால், சாயங்காலம் 2, அந்த அளவுக்கு கறவை கறக்குங்க. மாடு நல்ல தரமுங்க, நல்ல குணம். காங்கிங்கண்ணு போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. நல்ல தரமான காங்கை மாடு குணவனத்தில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான காங்கை மாடுகள் நம்ம விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க. 1-2 தான் விற்பனைக்காகவே கொண்டு வர முடியுது. நல்ல உடல் அமைப்பு, நல்ல திமில் அமைப்பு, நல்ல குணவனமான மாடுகள் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க துறிஞ்சல் மாடுங்க. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு இனம்ங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நாட்டு மாடுகளில் இந்த துறிஞ்சல் இனமும் ஒரு இனம்ங்க. மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான நிறக்காலில் தான் வந்து துறிஞ்சல் மாடுகள் இருக்குங்க. திருவண்ணாமலை சந்தைகளில் நம்ம போய் பார்க்கும்போது காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, அந்த சுற்றுவட்டார மாவட்டங்கள் எல்லாமே துறிஞ்சல் மாடுகளை விவசாயிகள் நிறையா விற்பனைக்காக வச்சுருக்கிறாங்க, வளர்ப்புக்காகவும் இருக்குதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈனி இருக்கிறது 4வது ஈத்துங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணு, கண்ணுக்கு வந்து 3 மாதம் ஆச்சுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, அணைச்சி கறந்தாலும் நிற்குங்க. வேலைக்கு காலையில் 1.5, சாயங்காலம் 1, இப்போ கறவை வந்துட்டுருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சப்ளை பண்ணால் 1.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. மாட்டுக்கு மீண்டும் காலையோ செனையூசியோ எதுவும் போடப்படவில்லைங்க. 4வது ஈத்து துறிஞ்சல் மாடு, 3 மாதமான துறிஞ்சல் காளை கண்ணோடு இருக்குதுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் மாடு ப்ளஸ் கண்ணு ரெண்டும் வேணும்னு நினைக்கிறவங்க, துறிஞ்சல் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. வளர்ப்புக்காக மாடு கொடுக்கப்படுங்க. ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, கோமியம் சாணம் வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு ப்ரீடு நம்ம வச்சிருக்கலாம், அதுவும் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய இனத்தை, அதுவும் துறிஞ்சல் இன மாடு நமக்கு வேணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது, பாய்ச்சல் குணம் இல்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், 4 காம்பில் தெளிவாக பால் வருதுங்க. கறவையும் வந்து 1.5 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்க முடியுங்க. கண்ணு பார்த்திங்கனாலே நுர போட்டு ஊட்டிகிட்ருக்குங்க. மாடு லோக்கலில் இருந்த மாடு தானுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாங்க. மாடு நல்ல முகக்கூறு, நல்ல பொறுமை, கண் அருமையான கண், காலக்கண்ணு, ரெண்டு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு 11 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால்பல் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல தரமான கண்ணு, நல்ல உடல் அமைப்புங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிக்குது. தொப்புள் இறக்கம் இல்லைங்க, தாடை இறக்கம் இல்லை, கொம்புகள் முன்னது பின்னது மாறலை, வால் இறக்கம் இருக்குது. தரத்தில் நல்ல தரமான காங்கையும் மயிலை காளை கண்ணு. 11 to 12 மாதம் வயசாகுது. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. காங்கயத்தில் நல்ல மயிலை கண்ணு, நல்ல சூட்டிப்பாக தெளிவான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. கண்ணு ரேஸுக்கும் ஆகும், ஓட்டுக்கும் ஆகும். மற்றவங்களுக்கு என்ன பயன்பாடு இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி கண்ணை தயார் பண்ணிக்க முடியும். கண் நல்ல கண்ணாக வந்து சேருங்க. குடல் புழு நீக்கமும் கன்றுக்கு நம்ம செஞ்சுருக்கோங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. மூணாவது ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க, இன்னும் 20 நாள் அவங்க கண்ணு போட. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு 5 லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்குங்க. காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 லிட்டர் கறக்கும். மாடு ரெட்டநாடி உடம்பு, நல்ல ரெட்டத்திமிழ், நல்ல வெயிட்டு கணத்தில் தெளிவான ஒரு செவலை மாடு. விற்பனை விலை 59,000 ரூபாய்ங்க. மாடு சினையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக 50,000 ரூபாயிலிருந்து 55,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. அந்தளவுக்கு மாடு பெருவெட்டுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பில் இருக்குது, மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. விற்பனை வந்து 59,000 ரூபாய் விலைங்க. கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வரும், காங்கைங்கன்னு போடும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க, பாலுக்கு நிற்குங்க. 1 காம்பில் வர்ற அளவு விட கொஞ்சம் அளவு கம்மியாக வரும்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்காங்க. அதனால என்னுடைய விற்பனை விலை 59,000 ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்குதுங்க. நல்ல மாடாக வேணும் காங்கயத்தில், அதுவும் செவலையில், நல்ல ரெட்டத்திமிழ், ரெட்டநாடி உடம்பில் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இதே மாதிரியான நல்ல உடல் அமைப்பு, நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல பெருங்கூட்டில் செவலை மாடு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய்க்கு நம்மளே விற்பனை செஞ்சுருக்குறோமுங்க. நேரம் வந்து ஒரு 3 to 3.5 லிட்டர் பால் கறக்கூடிய அந்த மாடு இன்னும் இருக்குதுங்க. இந்த மாதிரி காங்கேய மாடுகளில் குறிப்பாக மயிலை செவலை வந்து குறிப்பாக செவலை காரி வந்து எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்குதுங்க. அப்படியே வந்தாலும் நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, நல்ல கறவைத்திறனோட மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. பால் கறந்துட்டு நீங்கள் இந்த மாட்டை மீண்டும் இதே உடல் அமைப்பில் சந்தையில் விற்றீங்கனாலும் குறைஞ்சபட்சம் மாடுங்கன்னும் 60,000 ரூபாய்க்கு விற்குங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து மாட்டை இன்னும் நல்லா வச்சுருந்தோம்னா இன்னும் கூட சேர்ந்து விற்குங்க. பால் 2.5 லிட்டருக்கு குறையாது, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். 4 காம்பிலையும் பால் வரும், 1 காம்பில் வர்ற அளவு விட கம்மியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தரமான செவலை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமே. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. 4வது ஈத்து காங்கேயம் குரா மற்றும் புளிச்சாறை மாடுங்க. குராலே வந்து பார்த்திங்கன்னா புளிச்சாறை அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா கொம்பு, காது உள்மடலுங்க, மூக்கு, வால், குழாம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூர் ஒயிட்டாக இருக்குங்க. மேலே வந்து வரி வரியாக இருக்குங்க. அதாவது புளியில் எப்படி வந்து வரி வரியாக கருநிறத்தில் வரிகள் வருதோ அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு புளிச்சாறைங்கிறதே காங்கயத்தில் ஒன்று இருந்தது. கடந்த 3-4 வருடங்களாக மாட்டை கண்ணில் பார்க்க முடியறது இல்லைங்க. ஏன்னா மாடுகளே இல்லைங்க. மொத்தமாக 10 மாடு தான் காங்கயத்தில் புளிச்சாறை மாடுகளே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த மாடுகள் கூட எண்ணிக்கையில் இல்லைங்க. இந்த ஒரு மாடு விற்பனைக்காக வந்திருக்குது. 4வது ஈத்து மயிலக்காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். இந்த டா அந்த டா அடியில் பூந்து வர்றது எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவலாம். அந்த மாதிரியான குணத்தில் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம். காங்கேய மாட்டில் புளிச்சார மாடு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான மாடாக இருக்கணும். கழிப்பு சுழி குறைப்பழுது இருக்கக்கூடாது. ரொம்ப ப்ரீடு குவாலிட்டியில், ஒரு வித்தியாசமான குவாலிட்டியில் நல்ல மாடாக வீட்டுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. மாடு கர்ப்பப்பைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது, மடிக்கூச்சம் இல்லை, பெண்கள் பிடிச்சிக்கலாம், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான மாடாக, நல்ல உடல் அமைப்பு, நல்ல திமிழ் அமைப்பில், ஒரு காங்கேயத்திலேயே ஒரு ரேர் கலெக்ஷனாக வீட்டுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். அவ்வளோ ஒரு பெரிய மாடுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, உடல் அமைப்பில் இருக்குது. நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாமுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா புளியில் இருக்கிற மாதிரியான அந்த கருநிற கோடுகள் வந்து 2 பக்கமும் இருக்குங்க. இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் பார்வைக்கு ரொம்ப தெரியுங்க. இது அளவாக இருக்குதுங்க. குறாலேயே புளிச்சாறை மாதிரி மேலே வந்து வரி வரியாக விழுந்துருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. தஞ்சாவூர் குட்டை செவலை கிடாரி கண்ணுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் குட்டை கண்ணுங்க. மாடு வந்து இது நாளைக்கு மாடானா 3.5 to 4 அடி உயரம் வரும். தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. தஞ்சாவூர் குட்டையிலேயே நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க. சுழி சுத்தமான கண், கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால்பல் தெளிவாக இருக்குது. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் ஆச்சுங்க. கண்ணுக்கு வயசு 5 மாதம் ஆகுது. தஞ்சாவூர் குட்டை செவலை கிடாரி கண்ணுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்ங்க. குட்டை கன்று வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க நல்ல தரமான கண்ணாக இருக்கணும், நல்ல குட்டையிலேயே நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும், கறவைத்திறன் இருக்கிற மாட்டினுடைய கண்ணாக இருக்கணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 13,000 ரூபாய்ங்க. தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணு.
தவிடு வச்சா போதுங்க, பால் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க, 3 ஈத்து ஈனிருச்சுங்க. 3 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மாடு வண்டி எறுதாட்டிருக்குங்க. நல்ல திமிழமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, நல்ல வால் இறக்கம், நெட்டு வெட்டு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாதிரியான இளம் சினை மாடுகளை நம்ம வந்து பராமரிக்கலை அப்படின்னா, மாடுகள் வந்து அழிஞ்சிருச்சுன்னா மீண்டும் இந்த மாதிரியான மாடுகளை வந்து இதே உடல் அமைப்பு பெருவெட்டில் மாடுகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சுங்க. மீண்டும் வந்து மறு உருவாக்கம்ங்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுங்க. 3 ஈத்து ஈனிருச்சுங்க, ஈனக்கூடியது 4வது ஈத்து, 3 மாதம் சினை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கன்று போட்டதுக்கப்புறம் கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். பாலோட அளவீடு நேரம் 3 லிட்டர் பால் மடியில் இருக்கும், 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. ரட்டத்திமிழ், ரட்டநாடி உடம்பு, நல்ல மடிகால் சுத்தம். கறவையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது குறைவான கறவை, ஆனால் இன்னும் சேர்த்தி கறக்குங்க மாடு. வண்டி எறுதாட்டு இருக்குங்க. தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறனாலும் வாங்கலாமுங்க. இந்த தரமான 4வது ஈத்து 3 மாதம் சினை கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். 2 to 3 லிட்டர் பால் வரைக்கும் கூட நேரம் கறக்கலாமுங்க. அது நம்ம வச்சுருக்கிற பராமரிப்பை பொறுத்து நல்ல மடித்தொகையோடு இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது, பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இந்த மாடு இன்னும் வந்து 7 மாதம் கழித்து கண்ணு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் கூப்பிடலாம், ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ அனுப்பணுங்க. சீம்பால் மாறுற வரைக்கும் கண்டிப்பாக மாடுகளில் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கத்தான் செய்யுங்க. சில மாடுகள் வந்து நகர்ந்து போகும், சில மாடுகள் காலை எடுக்கும். ஏன்னா சீம்பால் வந்து கெட்டித்தன்மை அதிகம். சினையாகி ஒரு 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் கறக்கும், அதுக்கப்புறம் வந்து பால் வத்திருச்சுன்னா யாரும் போய் மாட்டை நீவிறதோ மடியில் கை வைக்கிறதோ இல்லைங்க. அந்த மடிக்கூச்சம்ங்கிறது நாட்டு மாடுகளுக்கு இயல்பாகவே இருக்கத்தான் செய்யுங்க. சீம்பால் மாறினதுக்கப்புறம் நல்ல பால் ஆகியும் மாடு வந்து கறவைக்கு நிற்கல, தொந்தரவு பண்ணதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க, உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க. ஏன்னா நாங்கள் வாங்கின இடத்துல அந்த மாட்டை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ தகவல் தேவைங்க, அதுக்காகத்தான் நாங்கள் கேட்குறது. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, இன்னும் 4வது ஈத்துங்க, 8.5 மாதம் சினைங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, மயில காலைக்கு இணைச்சேர்க்க செஞ்சுருக்குறாங்க, பெண்கள் பிடிச்சி பெண்களே கறந்துக்கலாம், சுழி சுத்தம், ரொம்ப குணவனமான மாடுங்க. எல்லா கூறும் இருக்குதுங்க, கொஞ்சம் இழைப்பாக இருக்குதுங்க, மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லைங்க. மாட்டில் அவ்வளோ ஒரு பொறுமை, உழவு பழக்கம் இருக்குதுங்க, சுழி சுத்தமாக இருக்குது. இன்னும் 4வது ஈத்து சினை 8.5 மாதம். பாலும் பார்த்திங்கன்னா நல்லா தாலி வச்சு நல்லா பண்ணிங்கன்னா 2.5 கறக்குங்க. தவிடு எவ்வளோ வச்சிங்கனாலும் குடிக்குங்க. அந்தளவுக்கு இருந்த இடத்துல பக்குவம் இல்லை, ஆனால் நல்லா பக்குவம் பண்ணால் மாடு அருமையான மாடு, எல்லா கூறுவாரோடும் இருக்குதுங்க. திமிழ் அமைப்பாகட்டும், முகாமைப்பாகட்டும், கொம்பாகட்டும், மடிகால் சுத்தமாகட்டும், வால் சன்ன வாலில் உருண்டை வாலுங்க. மடிகாலும் பார்த்திங்கன்னா அருமையான மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. 2.5 குறைவில்லாமல் கறக்கும். 8.5 மாதம் சினைங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம். சினைக்கு உத்தரவாதம், கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க, வெளிச்சத்தில் வாங்க. காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் வரலாம். வந்தீங்கனாலும் மதியம் 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவு, அடுத்த நாள் போடக்கூடிய விற்பனை பதிவு என ஒரே இடத்துல நீங்கள் வந்து 10 to 20 கால்நடைகளை ஒன்றா பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க. நம்ம நாள்தோறும் மதியம் 2:30 விற்பனை பதிவு வந்து வீடியோ போடுறோம். ஒவ்வொரு பதிவும் 2 நிமிஷம் இருக்கிற மாதிரியான பதிவாக இருக்கும். அந்த 2 நிமிஷத்தில்
மாடோ கண்ணோ அதை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லிடுறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க முழுமையாக கேட்டுட்டு தேர்வு பண்ணிவிட்டு வாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. மூன்றாவது இத்துங்க, தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா குட்டை கண்ணு, கிடாரி கண்ணு. கண்ணுக்கு 2 மாதம் ஆச்சுங்க, 60 நாள் ஆச்சு. காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணுங்க. மாடு தஞ்சாவூர் குட்டை, கண்ணு குட்டை கண்ணு, கிடாரி கண்ணு. குட்டையில் காராம்பசு கண்ணு. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். கறவைக்கு ரொம்ப ஒரு ஒழுக்கமான மாடு. நல்லா தாலி வச்சா காலையில் 2.5, சாயங்காலம் 2ங்க. 4 to 4.5 லிட்டர் பால் கறக்குதுங்க. பால் வந்து எருமை பாலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அந்தளவுக்கு பாலோட அமைப்பு, மாடு வந்து பால் வந்து அவ்வளோ திடமாக இருக்குதுங்க. காம்புகளும் அதே மாதிரி தானுங்க. ரொம்ப ஊசி காம்புங்க. உட்காந்தா கறந்து தெந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரி வந்து பூங்காம்பு குண்டாவுக்கு கீழே வச்சு நம்ம மாட்டு கறந்துக்கிட்டே இருக்கலாம். கண்ணு கிடாரி கண்ணு, ஈத்து மூணான் ஈத்து. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். எந்த தொந்தரவும் இல்லைங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. ஏன்னா குட்டை மாட்டில் கிடாரி கண்ணோட நல்ல கறவையில் பால் நல்ல திடமாக இருக்கிற மாதிரி மாடுகள் வந்து நிறையா கேட்குறாங்க. ஆனால் நம்மளால் விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க. 1-2 மாடுகள் தான் அவ்வப்போது அங்கங்கே விற்பனைக்காக கொண்டு வர முடியுது. தரமான மாடு, தரமான கிடாரி கண்ணு, ஒழுக்கமான கறவை, நல்ல பூங்காம்பு, பாலும் நல்ல டைட்டாக இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம். நேரில் வந்து 2 நேரம் கறந்து பார்த்தே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க. அந்தளவுக்கு மாடு தரத்தில் தெளிவாக இருக்குங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க. Thank you.